Hi friends, in this video, we will talk about 2020 time and work problem. Now, we will talk about sum easy and sum. LCM is not used in formula. We will use the simple step. So, in this video, up to end, sum. A is a way to முடிப்பார். அதே வேலையை B 20 நாட்களில் முடிப்பார். A மற்றும் B சேர்ந்து 3 நாட்கள் வேலை செய்த பின் A சென்று விட்டார். மீதி வேலையை B முடிக்க தேவைப்படும் நாட்கள் வந்துட்டு எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. சோ A வந்துட்டு ஒரு வேலையை வந்து 12 டேஸ்ல முடிக்கிறாரு. B வந்து 20 டேஸ். A-யும் B-யும் சேர்ந்து 3 நாள் வேலை பார்த்ததுக்கு அப்புறம் A வந்து போயிரறாரு. சரிங்களா? So, இந்த மாதிரி வர சம்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கிறது பார்க்க வேண்டியது யார் வேலை செஞ்சிட்டு இருக்கும்போது வேலையை விட்டு போறான்னு பார்க்கணும். சோ ஏ தான் வந்துட்டு போறாரு. சோ ஏ வந்து எவ்வளவு வேலை முடிச்சிட்டு போயிருக்காரு நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். அதுக்கு ஏ வந்து எத்தனை நாட்கள்ல வேலையை வந்து முடிப்பாரு? 12 நாட்கள்ல வந்து வேலையை முடிப்பாரு. சோ ஏவோட 1 டே வொர்க் வந்து எவ்வளவுன்னு பார்க்கணும். சோ ஏவோட 1 டே வொர்க் வந்துட்டு 1/12. சரிங்களா? ஏயும் பியும் சேர்ந்து 3 நாட்கள் வந்து வேலை பார்க்கறாங்க. சோ இந்த 3 நாள் வந்துட்டு ஏவும் வேலை பார்க்கறாரு பியும் வேலை பார்க்கறாரு. சோ ஏ வந்து 3 நாட்கள்ல வந்துட்டு எவ்வளவு வேலை வந்து பாத்துるபாருன்னு பார்க்கிறதுக்கு (3) போட்டுக்கோங்க. சோ இது வந்துட்டு 3/12 வந்து கிடைக்கும். சரிங்களா? 3 நாள் ஏ பார்க்கற வேலை வந்து 3/12. இது சுருக்கணும் அப்படினா 1/4 வரும். சரிங்களா? 1/4 வந்து வரும். இந்த 1/4 வந்துட்டு டோட்டல் வொர்க் வந்து 4ல ஏ வந்து ஒரே ஒரு வொர்க் மட்டும் தான் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு போறாரு. சரிங்களா? 1/4 4 பார்ட்ல வந்துட்டு ஒரே ஒரு பார்ட் வந்துட்டு தான் ஏ வந்து கம்ப்ளீட் பண்றாரு. சோ 1/4ல 4 part total வந்து இருக்கு. அதுல ஒரு part மட்டும் தான் a வந்து கம்ப்ளீட் பண்றாரு. சோ ரிமைனிங் எவ்வளவு இருக்கும்? 3/4. சரிங்களா? இந்த 3/4 யாரு முடிப்பா? b தான் வந்து வேலை பார்த்திருப்பாங்க. சோ b முடிச்சாங்க அப்படினா எவ்வளவு நாள்ல முடிப்பாங்க? 20 நாட்கள். சோ (20). சோ இத கேன்சல் பண்ணோம் அப்படினா 5. இப்போ 3 ஐயும் 5 ஐயும் மல்டிப்ளை பண்ணா நமக்கு கிடைக்கிறது வந்து 15 டேஸ் வந்து கிடைக்குமா? क्वेश्चन பாருங்க. மீதி வேலையை b முடிக்க தேவைப்படும் நாட்கள். சோ b மட்டும் முடிக்கிறதுக்கு தேவைப்படும் நாட்கள் வந்துட்டு எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. அதனால இந்த a யும் b யும் சேர்ந்து இந்த 3 நாள் வேலை பார்த்தாங்க இல்லையா, அந்த 3 நாட்கள் வந்து மைனஸ் பண்ணிருங்க. அதாவது a வேலை பார்த்துட்டு போனார் இல்லையா, அந்த 3 டேஸ் வந்துட்டு மைனஸ் பண்ணிருங்க. நமக்கு கிடைக்கிறது 12 டேஸ். சரிங்களா? இதுவே அந்த வேலையை முடிக்கிறதுக்கு எத்தனை நாட்கள் ஆகும் அப்படினு கேட்டிருந்தாங்க அப்படினா, இங்கனக்குள்ள மீதி வேலையின் மென்ஷன் பண்ணாம மொத்த வேலையை முடிக்கிறதுக்கு எவ்வளவு நாட்கள் ஆகும் அப்படினா 15 டேஸ். சரிங்களா? சோ இதுக்கு என்ன ஆன்சர் வரும்? 12 டேஸ். இப்போ இதே மாடல்ல இருக்க